சமீபத்தில் ஒரு பார்வையாளர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஏன் சிறு குழந்தை கை கால் உதற மாதிரி மூமெண்ட் இருக்கு இது நார்மலா அப்படின்னு அதற்கான விடையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் கராமத் இது தமிழ் டாக்டர் சேனல் இந்த சேனலில் நீங்கள் கேட்கும் மருத்துவம் உடல்நலம் சம்மந்தமான சந்தேகங்களுக்கு வார வாரம் வீடியோக்கள் வாயிலாக பதில் கொடுத்துட்டு வரேன் இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினா தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் பதில் கொடுக்க முயற்சி செய்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைகள் கை கால் அப்நார்மலாக அசைக்கிறது அல்லது நடுங்கிற மாதிரி செய்யறது இது எதனால இது ஏதாவது பிரச்சனையா இதில் நார்மல் விஷயங்கள் என்ன எப்போ அப்நார்மல் எப்போ நம்ம மருத்துவரை அணுகணும் இந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் கடைசி வரை வீடியோவை தொடர்ந்து பாருங்க நார்மலாக இந்த ஷேக்கிங் அல்லது குழந்தைகள் மூமெண்ட்டுக்கு மூன்று காரணங்கள் இருக்கலாம் ஒன்று ஜிட்டரினஸ் அப்படின்னு சொல்றோம் இரண்டாவது ஸ்டார்டல் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறோம் மூன்றாவது ஸ்லீப் மயோக்ளோனஸ் அப்படிங்கிறோம் இந்த மூன்று விஷயங்களும் எப்போ வரும் இதை எப்படி வித்தியாசப்படுத்துறது அப்படிங்கறத ஒன்றா பார்க்கலாம் ஜிட்டனினஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன குழந்தைகள் நடக்கிற ஒரு விஷயம் குறிப்பா இரண்டு மாதத்திற்குள்ளே இது மறைந்து போகும் ஜென்ரலாக கை கால் நடுங்கிற மாதிரி செய்யறது நம்ம குழந்தைய தொட்டோம் தூக்கணும் அந்த மாதிரி சமயங்கள்ல இது உண்டாகும் அதே சமயத்தில் நடுங்கிட்டு இருக்கிற கையோ காலையோ நம்ம அழுத்தி பிடித்தோம்னா இது நின்று போகும் அல்லது லேசாக குழந்தைக்கால வளைச்சு பிடிச்சோம்னா இந்த மூமெண்ட் நின்று போயிடும் ஸோ இது தொடர்ந்து இருக்காது நம்ம பிடித்தோம்னாலே நின்று போயிடும் இந்த மாதிரி இருக்கிறது எப்போயாவது ஒரு தடவை நடக்கிறது தப்பே இல்லைங்க இதை ஜெட்டனினஸ் அப்படிம்போம் இதுவே ரொம்ப அதிகமாக அதுவும் குழந்தை பிறந்த உடனே நியூபான் பீரியட்னு சொல்லுவோம் முதல் ஐந்து நாட்களுக்குள் நடந்துச்சுன்னா கால்சியம் அல்லது சுகர் குறைபாடுனால குழந்தையோட உடலில் கால்சியம் அல்லது சுகர் குறைபாடுனால இது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இரண்டாவது மூமெண்ட் ஸ்டார்டல் ரிஃப்ளெக்ஸ் அப்படிம்போம் சடனாக ஒரு பெரிய சத்தம் கேட்டாலோ இல்லை குழந்தை திடீர்னு அதிர்ச்சி ஆகிற மாதிரி செஞ்சிச்சுன்னா குழந்தை கை காலை விரித்து அதுக்கப்புறம் ஜென்டிலாக அப்படியே கையை மூடுவாங்க டக்குன கையை விரித்து மெதுவாக குழந்தை கையை மூடுவாங்க இதை ஸ்டார்டல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப இயல்பான விஷயந்தான் குறிப்பாக நாலு மாதம் ஐந்து மாதம் வரை இருக்கலாம் இது தவறே கிடையாது நார்மல் நரம்பியல் மூளை வளர்ச்சியில் இது ஒரு பகுதி ஸோ இதனால தப்பு கிடையாது மூன்றாவது மூமெண்ட் ஸ்லீப் மயோக்ளோனஸ் அப்படின்னு சொல்லுவோம் தூக்கத்துல மட்டும் நடக்கும் கையோ காலோ தூக்கி போடுற மாதிரி பண்ணலாம் ஒரு ஜெர்கிங் மூமெண்ட்டு சடனா தூக்கத்துல நடக்கும் ஆனா இது குழந்தை முழிச்சதுன்னா நின்று போகும் ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் தூக்கத்துல இருந்துச்சு குழந்தை முழிச்சது முழித்த உடனே இந்த மூமெண்ட் நின்று போயிடும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இதை ஸ்லீப் மயோக்லோனஸ்ங்கிறோம் இது ஒரு வயசு வரைக்கும் நீடிக்கலாம் இதுவும் தவறு கிடையாது ஸோ தூக்கத்தில் கை கால் ஏதாவது ஒன்று தூக்கி போடுது ஆனால் குழந்தை முழிச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி மூமெண்ட் இல்லை இதுதான் ஸ்லீப் மயோக்ளோனஸ் சரி இதெல்லாம் நார்மல் மூமெண்ட்டுன்னு பார்த்துட்டோம் எப்போ அப்நார்மல் எப்போ கிட்ட போகணும் எப்போ டேஞ்சர் சைன் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா நான் சொன்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து இது மாறுபட்டுச்சுன்னா ஸோ உதாரணத்துக்கு இந்த கை கால் நடுக்கம் இருக்கும்போது கூட கண்ணில் மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்களும் ஆடுது அல்லது கண்கள் வெறித்த நிலையில் ஒரே பார்வையாக இருக்குது குழந்த கண்ணு முழிச்சு பார்த்துட்ருக்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ அல்லது நான் ஏற்கனவே சொன்னேன் கையை பிடிச்சோம்னா இந்த மூமெண்ட் நின்றுடுன்னு கையை பிடித்தாலும் இந்த மூமெண்ட் நிற்கலை அப்பையும் இந்த ஜெர்கிங் இந்த நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ஜெர்கிங் தூக்கத்தில் மட்டும் இல்லை முழிச்சுட்டு இருக்கும் போதும் இருக்கு இந்த தூக்கி போடுறது தூக்கத்தில் மட்டும் இல்லை முழிச்சுட்டு இருக்கும் போதும் இருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் இது வலிப்பு நோய்க்கான அல்லது நரம்பியல் ரீதியான மற்ற நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் ஸோ உடனே குழந்தை மருத்துவரை அனுப்பிடணும் ஸோ நார்மல் மூமெண்ட்ஸ் எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் டவுட் இருந்ததுன்னா எப்பவுமே குழந்தை மருத்துவரை உடனே அணுகிறது நல்லது ஏன்னா குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க ஸோ உடனே பார்த்துக்கிறது நல்லது சரி வேறு என்ன செய்யலாம் முக்கியமாக இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா நம்ம எல்லார் கைகள்லேயும் இன்னைக்கு மொபைல் ஃபோன் இருக்கு உடனே இதை வீடியோகிராஃபி எடுத்து பண்ணிக்கிறது சரியா வீடியோ எடுத்து வச்சுருது நல்லது ஏன் இப்போ டாக்டர்கிட்ட போகும்போது அந்த சமயத்தில் இந்த மூமெண்ட்டு நடக்காமல் இருக்கலாம் அவரால் கரெக்டாக அனுமானிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோ எடுத்து வச்சிட்டோம்னா அதை பார்த்துட்டாங்கன்னா அவங்களால இது நார்மலாக அப்நார்மலான்னு கண்டுபிடிச்சு சொல்கிறது ரொம்ப ஈஸியாயிடும் அதனால் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது நான் மேலே சொன்னேன் நார்மலான விஷயங்கள் தான் இருக்குதுன்னா கவலை கொள்ள வேண்டாம் டவுட் இருந்ததுன்னா டாக்டர் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோன்களில் அதை வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி